அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். பார்க்க போற ரெசிபி மட்டன் சில்லி எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். நான் போன்லெஸ் மட்டன் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, எலுமிச்சம்பழம், முட்டை, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், மிளகாய்த்தூள். நான் வந்து மட்டனை இஞ்சி பூண்டு விழுது போட்டு உப்பு போட்டு ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப இந்த மசாலாவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மட்டனை எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவையும் இதில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தக்கூடாது, தண்ணி சேர்த்தாம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் முட்டை ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் முட்டை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முட்டை கண்டிப்பாக ஊற்றணும். ஏன்னு சொன்னால் முட்டை ஊற்றினாதான் உங்களுக்கு கரெக்ட் ஷேப் கிடைக்கும். முட்டை ஊற்றலன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது, எண்ணெயில போட்டது பிரிஞ்சிடும். சோ முட்டை கண்டிப்பா சேர்த்து ஆயில்ல போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வச்சிருங்க. ஆல்ரெடி மட்டன் பாயில் ஆனதுதான், கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வச்சிருங்க. நல்லா கிறிஸ்பினஸ் வந்துருச்சு. ஆயில் இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். மட்டன் சில்லி ரெடி. ரியா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும்.